ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சியில இப்பொழுது அடுத்த போட்டியாளராக வருகிறாங்க சகோதரி, அவர்களை நான் இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறேன். நேர்களே, நிஜம் டிவி நடத்துகிற ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சியில இந்த அருமையான ஹாட் சீட்ல அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், எங்க இருந்து வர்றாங்கன்னு சொல்லி அவங்கள நேயர்களே, ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சியில் அருமையான சகோதரி லிடியா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க தங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டாங்க. இப்போ ஜெயிக்க போவது யார் என்ற போட்டியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதிகப்படியான போட்டிகள்லாம் நீங்கள் கலந்துருக்கிறதா சொன்னீங்க, அப்படிதானே? என்ன காம்படிஷன் கலந்துருக்கீங்க? அப்படி பைபிள் குவிஸ் நிறையா கலந்திருக்கேன். சிஎஸ்ஐயில் முத்தெடுக்கவான்னு ஒரு காம்படிஷன் இயர்லி ஒன்ஸ் நடக்கும், எப்பவுமே அது ரெகுலராக எழுதிடுவேன். சரி, கோல்டு மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஓ, பைபிள் காம்படிஷனில் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ நிஜம் டிவி நடத்துகிற இந்த ஜெயிக்க போவது யார் என்ற போட்டியில் 10 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லி 10,000 ரூபாய் வின் பண்ண போறீங்க, அப்படிதானே? கர்த்தருடைய சித்தம் இருந்தால். கர்த்தருடைய சித்தம் இருந்தால். சரி, நம்ம நிஜம் டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்களா? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்? எனக்கு வந்து சாங்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் நான். ஸோ சாங்ஸ் தான் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் கேட்பேன். சாங்ஸ்னால் ட்ரெடிஷ்னல் சாங்ஸா, இல்லை நம்ம டிவியில் ஒளிபரப்பக்கூடிய புது பாடல்களா, இல்லை ஓல்டு சாங்ஸா, இல்லை வொர்ஷிப் சாங்ஸா, எது? ரொம்ப பிடிச்சது வந்து கீர்த்தனைகள், மெலோடிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நமது நிஜம் டிவியில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையிலேருந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8:30 வரை கீர்த்தனை பாடல்கள், பாமாலை பாடல், இதுதான் நம்ம அதிகமாக ஒளிபரப்புகிறோம். உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு இந்த பழைய காலத்து கீர்த்தனை பாமாலை பாடல்கள், கன்வென்ஷன் கீதங்கள் பாடல்கள் எல்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருக்குது என்று சொல்லி எங்களோடு கூட தொலைபேசியில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. சரி, ஓகே, நான் ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சி வந்து என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உங்களுக்கு நான் திரும்ப ஒருக்கா நினைவுபடுத்துகிறேன். பார்த்துருப்பீங்க, இதற்கு முன்பதான போட்டிகளில் மொத்தம் 10 கேள்விகள் இருக்கும். 10 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதில் சொல்கிற பட்சத்தில் ஜெயிக்க போகிறது நான் என்று சொல்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் பொழுது, சரியான பதிலை சொல்லும் பொழுது ஒவ்வொரு லெவலாக நீங்கள் என்ன செய்யலாம், போய்கொண்டிருக்கலாம். மொத்தம் 3 லெவலாக பிரிச்சிருக்கிறோம். 10 கேள்விகளை 4 வரை ஒரு லெவலும், 5, 6, 7 வந்து செகண்ட் லெவலும், 8, 9, 10 வந்து 10th தேர்ட் லெவலுமாக என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்வதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் வந்து 30 செகண்ட்ஸ் தான். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும். 10 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்வதற்கு உறுதுணையாக நாங்கள் ஒரு 3 லைஃப்லைன் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து 50-50, 2 தவறான பதில்களை ரிமூவ் பண்ணிவிடும். அடுத்த லைஃப்லைன் வந்து ரெஃபர் பைபிள், வேதாகமத்தை நீங்கள் என்ன செய்யலாம், ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அதற்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய டைம் வந்து 1 நிமிடம். 1 நிமிடத்தில் நீங்கள் வேதாகமத்தை ரெஃபர் பண்ணி சரியான பதிலை என்ன செய்யலாம், சொல்லலாம். 3வது லைஃப்லைன் என்னன்னு சொன்னீங்கன்னா, கால் டு பாஸ்டர், உங்களுடைய பாஸ்டருக்கோ அல்லது உங்களுக்கு அறிமுகமான வேதத்தில் அறிவுள்ள, வேத அறிவு படைத்த ஒரு நபருக்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கு உள்ள கேள்விகளுக்கு கேள்விகளை சொல்லி ஆப்ஷனையும் சொல்லி அவங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை வைத்து அவங்கள் சொல்கிற பதிலை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், பதிலை சொல்லலாம். இந்த 3 லைஃப்லைனும் ஒவ்வொரு லைஃப்லைனையும் ஒரு முறை மாத்திரமே நீங்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். முதல் லெவலில் அதாவது 4 கொஸ்டினுக்குள்ளே நீங்கள் ஒரு முறை லைஃப்லைனை என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம் ஒரு லைஃப்லைனை. அடுத்த 5-7 கேள்விகளுக்குள்ளே ஒரு லைஃப்லைனை யூஸ் பண்ணலாம். 8-10 மற்றொரு லைஃப்லைனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த லைஃப்லைனை எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ், எதை வேணால் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, கேள்விக்கு போகலாமா? நீங்கள் தமிழ் வாசிக்க தெரியாது என்று சொல்லியிருக்கிறீங்க.
அதனால் உங்களுக்காக கேள்விகளை நாங்கள் ஆங்கிலத்தில் இணைத்து வைத்திருக்கிறோம். சரியா? ஓகே. மிகுந்த சிரமப்பட்டு ஆங்கிலத்தில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க நமது குழுவினர். ஓகே, நம்ம கேள்விக்கு செல்ல போகிறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, 100 ரூபாய் ஜெயிப்பதற்கான கேள்வி இப்பொழுது உங்களுடைய மேனேஜரில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேண்ட் இன் விச் காயின் லிவ்ட் அட் ஃபர்ஸ்ட்? டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ நாகூர், ஆப்ஷன் பி மாரா, ஆப்ஷன் சி நோட், ஆப்ஷன் டி டியூபால். ஆப்ஷன் சி நோட். லாக் பண்ணிடலாமா? ஓகே, கம்ப்யூட்டர் லாக். ஆப்ஷன் சி நோட். சரியா கெஸ் பண்ணி சொன்னீங்களா, இல்ல சரியா தெரியுமா, இல்ல ஏதோ கெஸ்ஸிங்ல சொன்னீங்களா? கரெக்ட் தான். ஓகே, நீங்கள் சொன்ன பதில் சரியா என்று சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓ, இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டது. நேயர்களே, இந்த நாளுக்கான நேரம் இத்துடன் முடிவடைந்து விட்டதனால சகோதரி சொன்ன பதில் சரியா தவறா என்பதை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடத்தில் விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.